முத்திரை சினிமா செய்திகள் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு சென்று சர்ச்சையில் சிக்கிய நடிகர் அல்லு அர்ஜூன் தற்போது ஊரடங்கு விதிகள் தளர்வு செய்யப்பட்டுள்ளதால் தற்சமயம் அனைத்து மொழிகளிலும் படப்பிடிப்புகள் நடத்த துவங்கிவிட்டனர் அந்த வகையில் தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜூன் நடித்து வந்த புஷ்பா படத்தின் படப்பிடிப்பு மீண்டும் துவங்கியுள்ளது செம்மரக்கடத்தில் பின்னணியில் உருவாகும் படம் என்பதால் ஆந்திராவில் உள்ள அதிலாபாத் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் இதன் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கடந்த அன்று படப்பிடிப்பு பகுதிக்கு அருகில் இருந்த குண்டலா அருவிக்கு தனது நண்பர்களுடன் சென்றிருந்தார் அல்லு அர்ஜுன் இந்த தகவல் அறிந்து நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் அங்கே கூடியதுடன் அல்லு அர்ஜுனன் செல்ஃபி எடுத்துக்கொள்ள முண்டியெடுத்தனர் இந்த புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவியது இதையடுத்து சமூக ஆர்வலர்கள் சிலர் கொரோனா பாதிப்பு முற்றிலும் விலகாத நிலையில் அல்லு அர்ஜுன் இப்படி கூட்டம் சேர காரணமாக இருந்ததை விமர்சித்துள்ளனர் மேலும் சிலர் பூங்காக்கள் அருவிகள் உள்ளிட்ட எல்லாமே இன்னும் திறக்கப்படாத நிலையில் அல்லு அர்ஜுனுக்காக விதிகள் என்ற கேள்விகளையும் எழுப்பியுள்ளனர் இது விளக்கம் அளித்துள்ள அதிலாபாத் காட்டிலாக்கா அதிகாரி அல்லு அர்ஜுன் இங்கே வருவது குறித்து முன்கூட்டியே எங்களுக்கு தகவல் சொல்லவில்லை அது மட்டுமல்ல இந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள் நுழைய தடை என அறிவிப்பு பலகையிலும் வைத்துள்ளோம் ஆனாலும் அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாது பலரும் அதை மீறி வந்து போகிறார்கள் அல்லு அர்ஜுன் போன்ற திரைப்பிரபலங்கள் இப்படி நடந்து கொள்வது வருத்தம் அளிக்கிறது என கூறியிருக்கிறார் இது குறித்து அல் அர்ஜுனின் நட்பு வட்டாரத்தில் கூறும்பொழுது படப்பிடிப்பிற்கு அருகில் அருவி இருந்ததால் அப்படியே ஒரு ட்ரிப் போய்விட்டு வரலாம் என்று எதிர்த்தாகத்தான் கிளம்பினார் அல் அர்ஜூன் ஆனால் இத்தனை ரசிகர்கள் அங்கு திரள்வார்கள் என எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் முகக்கவசம் உள்ளிட்ட விதிமுறைகளை அவர் கடைபிடித்தார் என கூறியிருக்கின்றனர் நடிகர் அர்ஜூன் விதிகளை மீறினார் என சொல்லப்படுகிறது இது குறித்து அல்லு அர்ஜூன் என்ன சொல்லப்போகிறார் போகிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் இயக்குனர் சுந்தர்சி தயாரிப்பில் புதிய காமெடி திரைப்படம் காமெடி திரைப்படங்களுக்கு பெயர் போனவர் சுந்தர்சி ஹலோ நான் பேய் பேசுகிறேன் முத்தின கத்திரிக்கா மீசை முறுக்கு நட்பே துணை நான் சிரித்தால் ஆகிய ஐந்து வெற்றி படங்கள் தயாரித்தார் சுந்தர்சி தற்போது சுந்தர்சியின் அவ்னி மூவிஸ் நிறுவனத்தின் ஆறாவது படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பமாகியுள்ளது பெயரிடப்படாத இந்த படத்தில் நடிக்க பிரசன்னா ஷியாம் ஸ்ருத்தி மராத்தே அஸ்வின் யோகி பாபு பி டி வி கணேஷ் ஆர் மனோகர் ரித்திகா சென் மாஸ்டர் சக்தி உட்பட பலர் நடிக்கிறார்கள் வீராப்பு தம்பிக்கு இந்த ஊரு தில்லுமுல்லு போன்ற படங்களை இயக்கிய பத்ரி இந்த படத்தை வசனம் எழுதி இயக்குகிறார் மத்திய அரசு பண மதிப்பீட்டை குறைத்த போது பலருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்பட்டது அப்படி பிரசன்னா ஷாம் மற்றும் அஸ்வின் மூவரின் வாழ்க்கையில் ஏற்பட்ட விளைவுகளை நகைச்சுவையாக கூறுவதே இந்த படத்தின் மையக்கரு எங்கேயும் எப்போதும் சத்திய இசையமைக்கிறார் கிச்சா ஒளிப்பதிவு செய்கிறார் கலை இயக்குநராக பிரேமும் நடன இயக்குநராக தினேஷும் பணியாற்றுகிறார்கள் இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது ஆரம்பமாகி உள்ளது மிக விரைவில் படத்தை முடிக்க திட்டமிட்டிருக்கின்றனர் நானும் போதை அடிமை என கங்கனா சொன்ன வீடியோ தற்போது வைரல் ஆகிறது பாலிவுட் திரையுலகில் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் மறைவுக்கு பிறகு ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அவருடைய தற்கொலைக்கு என்ன காரணம் யார் யார் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என ஆராய்ச்சி செய்யும்போது போதைப் பொருள் மாஃபியா பற்றி பல விஷயங்கள் வெளிவந்துள்ளது இதில் போதைப் பொருள் சப்ளை செய்த வழக்கில் சுஷாந்த் சிங் காதலி என சொல்லப்படும் ரியா சக்கரவோர்த்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் பாலிவுட்டில் போதைப் பொருள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது சில ஹிந்தி பட பிரபலங்களை போதைப் பொருள் சோதனை செய்ய வேண்டும் என நடிகை கங்கனா நவத் கூறியிருந்தார் ஆரம்பத்தில் சுஷாந்த் தற்கொலை குறித்து அவரது பேச்சுக்களுக்கு ரசிகர்கள் ஆதரவு அளித்தனர் பின்னர் மகாராஷ்டிரா அரசுடன் அவர் மோதல் போக்கை ஆரம்பித்த பிறகு மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த ரசிகர்கள் அவருக்கு எதிராக கருத்து சொல்ல ஆரம்பித்துவிட்டனர் மற்றவர்களை போதைப் பொருள் சோதனைக்கு உள்ளாக்க வேண்டும் என்று கூறிய கங்கனா நவத்தை தற்போது அந்த சர்ச்சையில் மாட்டிக்கொண்டுள்ளார் அவர் எப்போதோ பேசிய ஒரு வீடியோவில் அவரும் போதைப் பொருள் அடிமை என்பதை சொல்லியிருக்கிறார் அந்த வீடியோவை கங்கனாவின் எதிர்ப்பாளர்கள் தற்போது வைரலாக்கி வருகிறார்கள் நடிகை கங்கனா ஃபேஷன் எனும் பாலிவுட் திரைப்படத்தில் போதைக்கு அடிமையானவராக நடித்திருப்பார் இந்த படத்தில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதையும் பெற்றார் ஒருவேளை இந்த படம் குறித்து பேசிய வீடியோவா அல்லது நிஜமாகவே கங்கனா போதை பற்றி பேசிய வீடியோவா என்பது இன்னும் குழப்பமாக இருக்கிறது இருப்பினும் ரசிகர்கள் இந்த வீடியோவை வைரலாக்கி வருகிறார்கள் இது குறித்து கங்கனா என்ன சொல்ல போகிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓடிடி தளத்தில் களமிறங்கும் கே பாலச்சந்திரின் கவிதாலயா மறைந்த இயக்குனர் கே பாலச்சந்திரன் கவிதாலயா பட நிறுவனம் தற்போது ஆன்லைன் இணையதள தொடர்களை தயாரிக்கும் பணியில் இறங்கியுள்ளது தற்போது டைம் என்ன பாஸ் என்கிற புதிய இணையதள தொடரை உருவாக்கியுள்ளது இதில் நடிகர் பாரத் பிரியா பவானி சங்கர் கருணாகரன் சங்கர் உள்பட பலர் நடிக்கின்றனர் இந்த தொடர் அமேசான் பிரைம் தளத்தில் வருகின்ற பதினெட்டாம் தேதி முதல் ஒளிபரப்பாக உள்ளது இதுபோல் பல புதிய வெப்சீரிஸை தயாரிக்க திட்டமிட்டிருக்கிறார்களாம் தியேட்டர் உரிமையாளர்களை தவறாக பேசினாரா பாரதி ராஜா நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்திற்கான அலுவலகம் சென்னை அண்ணாசாலையில் நேற்று திறக்கப்பட்டது அதன் நிர்வாக செயற்குழு கூட்டமும் நடந்தது இது குறித்து இயக்குனர் பாரதி ராஜா கூறியது ஊரடங்கால் நிறுத்தப்பட்டுள்ள படங்களின் படப்பிடிப்பை முடித்துவிட்டுதான் நடிகர்கள் புதிய படங்கள் நடிக்க வேண்டும் அனைத்து தயாரிப்பாளர்களும் கருத்து வேறுபாடின்றி ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையில் சங்கம் முன்னுதாரமாக இருக்க வேண்டும் என முடிவு எடுத்துள்ளோம் படங்களின் பங்கீட்டு தொகை மற்றும் விபிஎஃப் கட்டணம் போன்ற பல விஷயங்கள் குறித்து பேசி நல்ல முடிவு எடுக்க வேண்டும் எங்களது கோரிக்கையை தியேட்டர் உரிமையாளர்கள் ஏற்காவிட்டால் மாற்று வழிகள் நிறைய உள்ளன எங்கள் படைப்பை இவருக்குத்தான் விற்க வேண்டும் என யாரும் சட்டம் போட முடியாது நடிகர்களுக்கு நாங்கள் எவ்வளவு கோடி சம்பளம் தருகிறோம் என்பது எங்களுடைய விருப்பம் என் தயாரிப்புக்கு எவ்வளவு தேவை என்பதை நாங்கள் தான் நிர்ணயிக்க வேண்டும் மற்றவர்கள் நிர்ணயிக்க கூடாது தியேட்டர் உரிமையாளர்கள் பெரிய நடிகர்களின் படத்தை மட்டுமே வாங்குகின்றனர் நூற்றுக்கணக்கான சின்ன படங்களை வெளியிடும் தைரியம் தியேட்டர் உரிமையாளர்களுக்கு உண்டா என பாரதி ராஜா கேட்டிருக்கிறார் சமீப காலமாகவே தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் திரையரங்கு உரிமையாளர்களிடையே பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது எப்பொழுது திரையரங்கு திறக்கப்படும் என்பதை பலரது கேள்வி இருப்பினும் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் திரையரங்குகள் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது தற்போது அதற்கும் வாய்ப்பில்லை எனவே தெரிகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம முத்திரையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க